ஐபிஎல் 2024ல யார் தான் சிஎஸ்கேவோட கேப்டன்? ஏன்னா ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் ஆளுக்காளுக்கு ஒன்றொன்று சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஃப்ளெமிங் வேற ஏதோ தலை தோணிக்கிட்டு நாங்கள் கேப்டன்சி ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து சொல்லிட்டோம், ஐபிஎல் 2024ல மாற்றிடுவோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டாருன்னு வேற ஒரு பக்கம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்களே. இந்த மாதிரி சொல்கிறாங்களே இதெல்லாம் உண்மையா அப்படின்ற கேள்விக்கு எல்லாத்துக்கும் இந்த வீடியோவில் ஒரு புல் ஸ்டாப்பை வந்து வச்சிடலாம். நீங்கள் கவலைப்படுற மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. ஃப்ளெமிங் சொன்னது வந்து ஒரு சின்ன மேட்ரு, இந்த வீடியோ பார்த்து முடிக்கிறப்ப உங்களுக்கே வந்து தெரியும். அண்ட் ஆர்சிபி வந்து ஒரு ட்ரேடை வந்து பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பி இது உண்மையாக உண்மையானு இருந்தீங்க, அதுவும் என்ன அப்படின்னு சொல்லி சொல்றேன். சோ வீடியோக்கு லைக் கொடுங்க, வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆர்சிபி பற்றி பார்க்கலாம். என்னன்னு தெரியல, நேற்றுலேருந்து நிறைய பேர் ஒரு போஸ்ட் வந்து எனக்கு டிஎம் பண்ணிக்கிட்டே வந்திருந்தாங்க. ஸோ இன்ஸ்டாகிராமில் இந்த கிரிக்கெட் கிரியேட்டர்ஸ் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்க தான் வந்து அந்த போஸ்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. லைக் ஆர்சிபி வந்து ஆண்ட்ரே ரசலை வந்து ட்ரேடிங் கேட்டிருக்க மாதிரி வந்து அந்த போஸ்ட்டில் வந்து இருந்துச்சு. ஸோ இன்னும் ட்ரேடிங் விண்டோ வேறு ஓப்பனில் தான் வந்து இருக்குது. ட்ரேட் பண்ணணுன்னா எந்த டீம் வேணால் எப்படி வேணால் வந்து ட்ரேட் வந்து பண்ண முடியும் அதை வந்து எல்லோரும் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு டீம்ஸ் கிட்டே ஸ்லாட்ஸ் இருக்கணும் அண்ட் பர்ஸ் அமௌண்ட் வந்து இருக்கணும், ரெண்டும் இல்லைனா பிளேயர் டு பிளேயரை ட்ரேடாக கூட வந்து பண்ணிக்கலாம். ஆனால் ஆர்சிபியை பார்த்தா அவங்ககிட்ட எதுவுமே வந்து இல்லை. ஆக்ஷனுக்கு முன்னாடியே கேம் கிரீனை வாங்கி ஏமாந்துட்டாங்க, பிளஸ் ஆக்ஷன்லயும் ரொம்ப பயங்கரமா வந்து செஞ்சிருந்தாங்க. சோ இன்னும் 2 கோடி கிட்ட தான் அவங்ககிட்ட பர்ஸ் அமௌண்ட் இருக்கு அண்ட் ஓவர்சீஸ் ஸ்லாட்டும் இல்ல, ஏன் ஸ்லாட்டே வந்து இல்ல. சோ அதனால கண்டிப்பா அவங்கனால ரசல் வந்து ட்ரேட்லாம் வந்து பண்ண முடியாது. சோ இதுல இருந்து தெரியுது இது வந்து முழுக்க முழுக்க ஒரு ரூமர் அப்படிதான் கைஸ் சொல்லணும். சோ ஆர்சிபி வந்து ரசல்லாம் ட்ரேட்லாம் பண்ண மாட்டாங்க அண்ட் அப்படியே ட்ரேட் பண்ணாலும் எப்படி கைஸ் அவங்க பிளேயிங் 11ல விளையாடுவாங்க யோசிச்சு பாருங்க. சோ இது வந்து இன்ஸ்டாகிராம்ல கிரியேட்டர்ஸ் எந்த தைரியத்துல செஞ்சாங்கன்னே தெரியல. ஆனா ஆர்சிபி நம்ப முடியாது, திடீர்னு கிளவுன் ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த ட்ரேட் வந்து ஆர்சிபி பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா, உங்களோட ஒப்பீனியன் என்ன மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்போ நம்ம சிஎஸ்கே பத்தி பார்க்கலாம். ஐபிஎல் 2024க்கு சிஎஸ்கே வந்து வேற கேப்டன் கீழே தான் ஆடுவாங்க அப்படின்னு சொல்லி ஃப்ளெமிங் வந்து ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு. சரி, ரீசெண்டாக எங்க அவர் வந்து சொன்னார் அப்படின்னு கேட்டா, இப்போ SA20க்கு போயிருந்தாருல அங்க ஒரு இன்டர்வியூல வந்து சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ரூமர் இந்த ஒரு ஃபேக் நியூஸை வந்து வைரல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் என்ன எக்ஸாக்டா ஆச்சுன்னு நான் சொல்றேன் கைஸ். ஃப்ளெமிங் வந்து சிஎஸ்கேட கேப்டன்சியை பத்தி பேசியிருக்காரு. எப்ப பேசியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்ஷன் முடிஞ்ச உடனே வந்து அவர் வந்து பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் வந்து இந்த கேப்டன்சி மேட்டரை பத்தி எல்லாம் எதுவுமே சொல்ல, ஆக்ஷன் முடிஞ்ச உடனே வந்து அவர் கொடுத்த அந்த இன்டர்வியூல ஆக்ஷனை பத்தியும் வந்து பேசியிருந்தாரு அண்ட் சிஎஸ்கேட அடுத்த கேப்டன்சியை பத்தியும் பேசியிருந்தாரு. ஒரு சில பேர் ட்விட்டர்ல தப்பா வந்து அதை ப்ரொஜெக்ட் பண்ணி அண்ட் இப்ப அது வந்து காட்டு தீமாய் பத்திக்கிச்சு, யாருமே ரிசர்ச் பண்ணாம அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ளெமிங் வந்து இதை பத்தி ரீசெண்டா எங்கேயும் வந்து பேசல, அப்ப பேசினதுதான் இப்ப வந்து அதை ஆம்பிளிஃபை பண்ணி விட்டுருக்காங்க. அப்படி என்ன அப்படி ஃப்ளெமிங் வந்து சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, ஆக்ஷன் முடிஞ்சனே டேரல் மிச்சல் எடுத்தது அதை பத்தி எல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. பிளஸ் அது கூடயே சேர்ந்து தலையோட சக்சஸர் வந்து யாரு, அதாவது தலைக்கு அடுத்ததா யாரு சிஎஸ்கே வந்து கேப்டன்சி பண்ண போறா அப்படின்றத பத்தி தான் கேட்டிருக்காங்க. அதுக்கு ஃப்ளெம் சிரிச்சுக்கிட்டே, இந்த பிளான் வந்து கடந்த 10 வருஷமா போய்கிட்டு தான் இருக்கு, ஆனா தலையே வந்து இன்னும் நல்லா தானே வந்து விளையாண்டுகிட்டு இருக்காரு. இப்போ வரைக்கும் அவரை நான் ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரி அந்த பேஷனோட அப்படியே தான் வந்து இருக்காரு. ஸோ நடக்கிறது நடக்கட்டும், அப்படியே வந்து போற போக்குல பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு டோன்ல தான் அவர் வந்து பேசியிருந்திருக்காரு. பட் இதை ட்விட்டர்ல யாரோ தப்பா வந்து எடுத்து போட்டு இந்த மாதிரி தலைக்கு முன்னாடி ஃப்ளெம் வந்து பிளான்ஸ் எல்லாம் வந்து வச்சிட்டாராம், ஸோ தலை வந்து இந்த வருஷம் வந்து புது கேப்டன் கீழே தான் ஆடுவாரு அப்படின்னு சொல்லி எல்லாரையும் திடீர்னு பயமுறுத்தி வந்து வச்சிருக்காங்க. அப்படியெல்லாம் எதுவுமே வந்து நடக்க போறது இல்லை கைஸ். இன்ஃபேக்ட் சிஎஸ்கே சிஓவே வந்து சொல்லிட்டாரு 2022க்கு அப்புறமா, இதுக்கப்புறம் தலை விளையாடுற வரைக்கும் அவர் தான் கேப்டனா இருப்பார் அப்படின்னு. தலை தோனி அடுத்த கேப்டனை உருவாக்குவாரு, உருவாக்கிட்டு இருக்காரு, ஆனா ஆன் பேப்பர் தலை தோனி விளையாடுற வரைக்கும் அவர் தான் கேப்டனா இருப்பாரு, இதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏன்னா இன்னொரு 2022 சிஎஸ்கே கோ த்ரூ பண்ண தயாரா இருக்க மாட்டாங்க. சோ யாரும் பயப்பட வேணாம், தலை தான் ஐபிஎல் 2024 சிஎஸ்கே லீட் பண்ணுவாரு, மார்க் மை வேர்ட்ஸ். சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி எல்லாம் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ லைக் கொடுத்துருங்க, சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் வந்து உங்க எல்லாரையும் பாக்குறேன். பை கைஸ்.